குஜராத்தின் கெவாடியாவில் அமைக்கப்பட்டுள்ள ஆரோக்கிய வனம் மற்றும் ஆரோக்கிய குடில்களை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாளை நடைபெறும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் விழாவிலும் பங்கேற்கிறார். குறு சிறு நடுத்தர தொழில் துறைகள் மூலம் 11 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. கொரோனா பிரச்சினைக்கு பிறகு சீனாவின் உஹான் நகரத்திற்கு இந்தியாவின் முதல் விமான சேவை வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் டெல்லியிலிருந்து இன்று இயக்கம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் தமிழக அரசின் சட்ட மசோதா ஒப்புதல் அளித்தார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குரு பூஜை நினைவிடத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை.